Dear students, இப்ப நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல 3rd யூனிட்ல இருக்க ப்ரோஸ் சார் ஐசக் நியூட்டன் தி இன்ஜினியர் சயின்டிஸ்ட் அந்த டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். நத்தேனியல் ஹாத்தோன் அவர்தான் எழுதி இருக்காரு இந்த ப்ரோஸ். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் கொடுத்திருக்காங்க. இவர் வந்து பிளேட்டோ, விவேகானந்தா, ஏபிஜே அப்துல் கலாம், புத்தா, அரிஸ்டாட்டில், ஐன்ஸ்டீன், சார் சிவி ராமன், சாக்ரட்டிஸ் இவங்க எல்லாமே சயின்டிஸ்ட். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நோட் பண்ணிக்கங்க. இது நான் இப்ப எடுக்க போறது வந்து செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் எனக்கு அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. உங்களுக்கு இப்ப செகண்ட் வீடியோ கொஞ்சம் கிளியரா எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இப்போ நம்ம செக்ஷன் 1 குள்ள பாக்கலாம். சார் ஐசக் நியூட்டன்ல வந்து ரெண்டு செக்ஷனாவே கொடுத்திருக்காங்க புக்லேயும். ஃபர்ஸ்ட் செக்ஷனை நம்ம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஐசக் நியூட்டன் எங்க பிறந்தார் அப்படின்னா, இங்கிலாந்துல ஒரு ஸ்மால் வில்லேஜ் ஆன வூல்ஸ்தோர்ப் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. ஆன் கிறிஸ்துமஸ் டே, கிறிஸ்துமஸ் டே ஆன அன்னைக்கு 1642 ஐசக் நியூட்டன் வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம அம்மாங்களுக்கு தெரியும் நம்ம பையன் என்னவா இருக்கணும், எப்படியா இருப்பியா, அவனோட டேலண்ட எல்லாருமே சின்ன பிள்ளையில இருந்தே எல்லாரும் பாத்துட்டே வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்க அம்மாவுமே வந்து இவன் சின்ன நியூட்டன் சின்ன பையனா இருக்கும் போதே, வென் சி பிஹெல்ட் ஹர் நியூ பார்ன் பேபி, சின்ன பையனா இருக்கும் போதே அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னா, ஹி வாஸ் டெஸ்டின் டு எக்ஸ்பிளைன் மெனி மேட்டர்ஸ் விச் ஹேட் பீன் அ மிஸ்டரி எவர் சின்ஸ் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட். இந்த வேர்ல்ட் எப்படி கிரியேட் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிருக்கு, இதனுடைய மர்மம் என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அப்படின்றத அவருக்கு அந்த அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் ஐசக்கோட ஃபாதர் வந்து இறந்துருவாரு. அப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, ஐசக்கோட மதர் அதாவது மிஸ்ஸஸ் நியூட்டன் வந்து வாஸ் மேரிட் அகைன் டு ஏ கிளர்ஜிமேன், கிளர்ஜிமேனை மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அண்ட் வென் டு ரெசிட் அட் நார்த் வித்தம். ரெசிட் அப்படின்னா தங்குற இடம், நார்த் வித்தம்ல போய் தங்கிடுவாங்க. ஐசக்க வந்து அவங்க கிராண்ட் மதர்ட்ட விட்டுட்டு போயிருவாங்க. ஐசக் வாஸ் லெஃப்ட் த கேர் ஆஃப் இஸ் குட் ஓல்டு கிராண்ட் மதர் ஹூ வாஸ் வெரி கைண்ட் டு ஹிம் அண்ட் சென்ட் ஹிம் டு ஸ்கூல். அவங்க கிராண்ட் மதர் வந்து நியூட்டன் வெரி ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நியூட்டன் வந்து அவருடைய ஏர்லி இயர்ஸ்ல ஐசக் வாஸ் சீஃப்லி ரிமார்க்கபிள் ஃபார் இஸ் இன்ஜினியரிட்டி இன் ஆல் மெக்கானிக்கல் ஆக்குபேஷன். இந்த மாதிரி நம்ம சின்ன இப்ப நம்ம கார் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டு விளாண்டுகிட்டு இருப்போம் சின்ன பிள்ளையில, அதே மாதிரி இவரும் நிறைய ஏதாவது மெக்கானிக்கல் ஆக்குபேஷன்ஸ் நிறைய ஏதாவது பண்ணிட்டே இருப்பாராம். சோ கிரியேட்டிவிட்டியும் அப்பயே அவர் வந்து திகழ்ந்திருக்காரு. சோ ஹி ஹேட் அ செட் ஆஃப் லிட்டில் டூல்ஸ் அண்ட் சாஸ் ஆஃப் வேரியஸ் சைசஸ் மேனுபேக்சர்ட் பை ஹிம்செல்ஃப். டூல்ஸ் சாஸ் அவர் நிறைய வேரியஸ் சைஸ் ஆஃப் லிட்டில் டூல்ஸ் அண்ட் சாஸ் வந்து அவர் மேனுபேக்சர் பண்ணிருக்காரு. நிறைய டூல்ஸ் சாஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ரம்பம் தெரியும் இல்லையா. ஓகே, வித் த எய்ட் ஆஃப் தீஸ் ஐசக் கண்ட்ரைவ்னா கிரியேட்டட், ஐசக் கண்ட்ரைவ் டு மேக் மெனி கியூரியஸ் ஆர்டிகல்ஸ் அட் விச் ஹி ஒர்க் வித் சோ மச் ஸ்கில் தட் ஹி சீம் டு ஹாவ் பீன் பார்ன் வித் அ சா ஆர் சிசல் இன் இஸ் ஹேண்ட். இவர் வந்து இவர் பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸுமே ரொம்ப ஒரு ஸ்கில்லோட கிரியேட்டிவிட்டியா ஒரு ஆர்டிக்கலோட இருந்துச்சு. மத்தவங்க பார்க்கும் போது இவர் பிறக்கும் போதே சா சிசலோட பிறந்திருக்கேன் போல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதான் ஹி சீம் டு ஹாவ் பீன் பார்ன் வித் அ சா ஆர் சிசல் இன் ஹிஸ் ஹேண்ட். ஓகே, தென் The neighbors looked with vast admiration at the things which Isaac manufactured. Isaac manufactured பண்ண அவரோட things எல்லாம் neighbors பக்கத்து வீட்டுக்காரங்களா ரொம்ப வியப்பா பார்ப்பாங்களாம். And his old grandmother, I suppose, was never weary of talking about him. இவரை பத்தி மத்தவங்களுக்கு explain பண்ணியே இவரு கிராண்ட்மதர் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும் அளவுக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வியரினா களைப்புற்ற அப்படின்னு அர்த்தம், அந்த அளவுக்கு இருப்பாராம். He will make a capital workman one of these days, she would probably say. அவங்க கிராண்ட்மதர் என்ன சொல்லுவாங்களா, ப்ராபப்ளின் அநேகமாக அவருடைய அந்த காலத்துல 1642 அவருடைய காலத்துல கண்டிப்பா அவருடைய கேபிட்டல் ஒர்க்மேனா வருவாரு, அநேகமா நான் வருவாரு அப்படின்னு அவங்க கிராண்ட்மதர் சொல்லியிருக்காங்க. நோ ஃபியர் பட் வாட் ஐசக் வில் டூ வெல் இன் த வேர்ல்ட் அண்ட் பி எ ரிச் மேன் பிஃபோர் ஹி டைஸ். அதோட சேர்ந்து அவங்க பாட்டி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஐசக் வில் டூ வெல் இன் த வேர்ல்ட், இந்த வேர்ல்ட்ல ஒரு சிறந்த மனிதனாகவும் கண்டிப்பா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரிச் மேனாகவும் இருப்பாரு அப்படின்னு அவங்க கிராண்ட் மதர் சொல்லிருக்காங்க. சம் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நோ டவுட் அட்வைஸ் ஐசக்ஸ் கிராண்ட் மதர் டு அப்ரண்டைஸ் ஹிம் டு எ கிளாக் மேக்கர்.
ஐசக் கிராண்ட்மதர்ட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா அப்ரண்டைஸ் ஹிம் டு எ கிளாக் மேக்கர் ஒரு கிளாக் மேக்கர்ட்ட போய் இவரை வந்து அப்ரண்டைஸ்னா பயிற்சி பெற ஒரு பயிற்சி பெறும் அப்படின்னு மீனிங் கிளாக் மேக்கரா பயிற்சி பெற்றுட்டா அவரோட மெக்கானிக்கல் ஸ்கில்க்கு இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் பிசைட் ஹிஸ் மெக்கானிக்கல் ஸ்கில் பிசைட்ஸ்னா அதோட சேர்ந்து இந்த மெக்கானிக்கல் ஸ்கில்லோட த பாய் சீம் டு ஹாவ் அ டேஸ்ட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப ஒரு ரொம்ப டேலண்டடா இருந்தாரு சோ விச் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஹிம் இன் த ப்ரொஃபஷன் சோ அவர் மெக்கானிக்கல் ஸ்கில்லோட மேத்தமெட்டிக்ஸோட ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனா ஒரு டேலண்டட் பர்சனா இருக்கிறனால இவர் வந்து அவரோட ப்ரொஃபஷன்ல வந்து இவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்றாங்க அண்ட் தென் இன் டியூ டைம் ஐசக் வுட் செட் அப் ஃபார் ஹிம் செல்ஃப் அண்ட் வுட் மேனுஃபேக்சர் கியூரியஸ் கிளாக்ஸ் like those that contain sets of dancing figures which issue from the dial plate when the hour is struck or like those where a ship sails across the face of the clock and is seen tossing up and down on the waves as often as the pendulum vibrates nama clock la ஒரு 12 o'clock ஆனா 1 o'clock ஆனா 2 o'clock ஆனா எவ்ரி ஹவர் வந்து ஸ்ட்ரக் ஆகும் போது சில கிளாக்ல நம்ம பாக்கலாம் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பிஃபோர்ல வந்து வாட்ச் கிளாக்ல நம்ம பாக்கலாம் வால் கிளாக்ல டைம் ஆசிலேட் ஆகும் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு லெப்ட் அண்ட் ரைட் போயிட்டு வரும் அது மாதிரி இது மாதிரி நிறைய கிளாக் வந்து மேக் பண்ணிருக்காரு அதை இப்போ ஃபிகர்ல காமிக்கிறேன் பாத்துக்கங்க ஓகே ஆல்ரெடி வந்து அவர் ஒரு கிளாக் மேக் பண்ணிருக்காரு ஆசிலேட் ஆகிற மாதிரி ஒவ்வொரு ஹார் ஸ்ட்ரக் ஆகும் போதும் ஆசிலேட் ஆகிற மாதிரி இப்படி இப்படி போயிட்டு வர மாதிரி ஆசிலேட் ஆகிற மாதிரி ஒரு கிளாக் மேக் பண்ணிருக்காரு அதோட வாட்டர் கிளாக்கும் மேக் பண்ணிருக்காரு அது எப்படின்னா இட் வாஸ் செட் அ கோயிங் நாட் பை வீல்ஸ் அண்ட் வேவ்ஸ் லைக் அதர் கிளாக்ஸ் பட் பை த டிராப்பிங் ஆஃப் வாட்டர் இப்ப நம்ம சண்டையல் பாக்குறோம் இல்லையா சண்டையல்னா அந்த மணல் வந்து அதோட வீடியோ வந்து நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சாண்ட் வந்து டிராப் டிராப்பா விழுந்துட்டே இருக்கும் அதே மாதிரி வாட்டரும் டிராப் டிராப்பா விழுகிற மாதிரி செட் பண்ணி அதை வந்து கிளாக் மேக் பண்ணிருப்பாரு திஸ் வாஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் வண்டர்மெண்ட் டு ஆல் தி பீப்புள் இன் த நெய்பர்ஹுட் இது வந்து பெரிய ஒரு கிரேட் அச்சீவ்மெண்டா கிரேட் வண்டர்மெண்டா எல்லா மக்களுக்கும் எல்லா பக்கத்துல நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு அண்ட் இட் மஸ்ட் பி கன்ஃபஸ் தட் தெர் ஆர் அ ஃபியூ பாய்ஸ் ஆர் மீன் எய்தர் ஹூ குட் கண்ட்ரை டு டெல் வாட் அ கிளாக் இட் இஸ் பை மீன்ஸ் அ பவுல் ஆஃப் வாட்டர் சோ எல்லாருமே அதை வந்து ஒப்புக்கொண்டாங்க சம் ஃபியூ பாய்ஸ் எத மேன் எவ்ரிபடி தே கன்ஃபஸ் ஒப்புக்கொண்டாங்க பை மீன்ஸ் அ பவுல் ஆஃப் வாட்டர் they will tell what time is now okay they confessed ஒப்புக்கொண்டாங்க வாட் இப்போ ஆல்ரெடி ஒரு கிளாக் கண்டுபிடிச்சிருக்காரு செகண்ட் ஒன்னா வாட்டர் கிளாக் கண்டுபிடிச்சிருக்காரு அதை இப்போ நான் உங்களுக்கு பிக்சரை ஷோ பண்றேன் நான் அதுக்கப்புறம் பிசைட்ஸ் வாட்டர் கிளாக் ஆல்ரெடி ஒரு வாட்டர் கிளாக் கிரியேட் பண்ணிருக்காரு அதோட சேர்ந்து ஐசக் வந்து ஐசக் மீது சன் டயலும் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு தஸ் ஹிஸ் கிராண்ட் மதர் வாஸ் நெவர் அட் அ லாஸ் டு நோ த ஆர் ஃபார் த வாட்டர் கிளாக் வுட் டெல் இட் இன் த ஷேட் அண்ட் த டயல் இன் த சன்ஷைன் அதாவது இந்த சன் டயல் வந்து சன் ஷைனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அந்த சன்னோட ஷைனில் வச்சு அதோட ஷேடை வச்சு தான் நம்ம கிளாக் பார்க்க டைம் என்னன்னு பார்க்க முடியும் அது சன் இல்லாத டைமில் வந்து இந்த வாட்டர் கிளாக் யூஸ் பண்ணுற மாதிரி நியூட்டன் வந்து செட் பண்ணியிருக்காரு ஸோ கிராண்ட் மதர் வந்து எந்த டைம்லையும் கரெக்டாக என்ன டைம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அவங்க கேப்பபிளாக இருந்தாங்க ஸோ த சன் டயல் இஸ் செட் டு பி ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அட் ஊல்ஸ்தோப் ஆன் த கார்னர் ஆஃப் த ஹவுஸ் வேர் ஐசக் டுவெல்த் இப்போ இன்னமும் ஐசக் வசித்த அவருடைய வீட்டில் அதாவது அந்த ஊல்ஸ்தோப்பில் அவர் கண்டுபிடிச்ச அந்த சன் டயல் இன்னும் வந்து அந்த கார்னர் ஆஃப் த ஹவுஸில் வந்து இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அவர் நிறைய டூல்ஸ் அண்ட் சாஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஆசிலேட் ஆகிற கிளாக் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வாட்டர் கிளாக் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு அப்புறம் சன் டயல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு இப்போ விண்ட் மில் கிரியேட் பண்ணியிருக்காரு அது எப்படி அவருக்கு அவர் கிரியேட் பண்ண தோணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் எப்படிலாம் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் த ப்ரீஸ் அதாவது ப்ரீஸ் டெம்பஸ்ட் காத்தோட ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேலை செஞ்சிருக்காருன்னு பாருங்க
Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. Simple அவருடைய knowledge அக்கர் பண்ணிக்கிறாரு. அது என்னன்னா பாருங்க. For instance, what method do you suppose he took to find out the strength of the wind? ஒரு விண்டோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்காருனா, he jumped against the wind. விண்டுக்கு எதிராக அவர் ஜம்ப் பண்ணுவாரு. அண்ட் பை த லென்த் ஆஃப் ஹிஸ் ஜம்ப், அந்த லென்த் ஆஃப் அ ஜம்ப்ல இருந்து ஹி குட் கால்குலேட் த ஃபோர்ஸ் ஆஃப் அ ஜென்டில் பிரீஸ், எ பிரிஸ்க் கேல் ஆர் அ டெம்பஸ்ட். ஜென்டில் பிரீஸ்னா இளங்காற்று, டெம்பஸ்ட்னா ரொம்ப வேகமா புயல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் மிடில் தான் இந்த பிரிஸ்க் கேல். ஸோ இந்த பிரீஸ கூட வந்து அவர் வந்து கால்குலேட் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிருக்காரு. சோ தஸ் ஈவன் இன் ஹிஸ் பாய் ஸ்போர்ட்ஸ் ஹி வாஸ் கண்டினியூலி சர்ச்சிங் அவுட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் பிலாசபி. சோ சிறுபிள்ளைத்தனமா தான், பாய் ஸ்போர்ட்ஸ்னா சிறுபிள்ளைத்தனமா தான் ஹி வாஸ் கண்டினியூ சர்ச்சிங் அவுட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் பிலாசபி. சோ சீக்ரெட்ஸ் ஆஃப் பிலாசபி நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. நாட் நெக்ஸ்ட் பேராகிராஃப், நாட் ஃபேர் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட் மதர்ஸ் ரெசிடென்ஸ் தெர் வாஸ் அ விண்ட் மில் விச் ஆபரேட்டட் ஆன் அ நியூ பிளான். Isaac was in the habit of going thither frequently. Thitherna ange eppoyume ange poite irpar, adhaadu grandmother house pakkathula residence nale house pa grandmother house pakkathula or windmill irukku, adu which operated a new plan. Adu new plan la vandu adu operate aayit irukku. Isaac vandu enna habit na ange adikadi poite irukka problem irukku, frequent a eppoyume poite irpar, and would spend whole hours in examining in various parts. அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த விண்டுமில்லோட நிறைய பார்ட்ஸ் இருக்குல்ல, வேரியஸ் பார்ட்ஸை வந்து எக்ஸாமினிங் பண்ணிகிட்டே இருப்பார். வைல் த மில் வாஸ் அ ட்ரஸ்ட், அதாவது மில் அந்த சுழலாத அந்த ரெஸ்டான டைமில் ஹி ப்ரைட் இன்டு ஹிஸ் இன்டர்னல் மிஷினரி. ப்ரைட்னா இன்வெஸ்டிகேட்டர். இவர் வந்து உள்ள அந்த விண்டு மில்லோட உள்ள இருக்க பார்ட்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருப்பார். When its broad sails were set in motion by the wind, he watched the process by which the millstones were made to revolve and crush the grain that was put into the hopper. அதாவது என்னன்னா, ஒரு wind காத்து சுழலும் போது தான் இது வந்து மோஷன்ல சுழலுது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. அண்ட் ஆல்சோ ஹி வாட்ச் த ப்ராசஸ், இது எந்த ப்ராசஸ்ல நடைபெறுது அப்படின்னா, நம்ம மில்ஸ்டோன் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கிரைண்டர் மிக்சி வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு கல் இருக்கும், அது நான் பிக்சர்ல காமிக்கிறேன் பாத்துக்கங்க. ரெண்டு கல்லுக்கு நடுவுல பயரை உள்ள போட்டு பருப்பு கிரெயின்ஸ உள்ள போட்டு இப்படி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சுத்தும் போது அது ஃபோர்ஸ் மூலமா அந்த பயரு க்ரஷ் ஆகி வெளியில வரும், அதை வந்து ஒரு ஷாக்ல வந்து பிடிச்சு வச்சுக்குவாங்க. அப்ப இன்னும் பயரை போட அந்த க்ரஷ் ஆன கிரெயின் வந்து வெளியில வரும். இதை வந்து நான் பிக்சர்ல காமிக்கிறேன் பாத்துக்கோங்க. அது மில்ஸ்டோன் மூலமா தான் நம்ம பாட்டி, அதாவது ஒரு 2-3 ஜென்ரேஷன் முன்னாடி மில்ஸ்டோன் மூலமா தான் அவங்க கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இதுல செயல்பட்டு இருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. தட் மீன்ஸ் அந்த ஹாப்பர்னா அது இப்போ ரைஸ், அது இந்த ஹாப்பர்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அது ஹோல்ல கிரெயினை போட்டா க்ரஷ் பண்ணி வெளியே தள்ளிரும், அதுதான் மில்ஸ்டோன். மில்ஸ்டோன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. After gaining a thorough knowledge of its construction, he was observed to be unusually busy with his tools. So, in the construction, nalla thorough study pannadukaprom, he was observed to be unusually busy with his tools. So, ivar tools la vandu eppoyume oru busy ave irundhaaru appdinu solranga. It was not long before his grandmother and all the neighborhood knew what Isaac had been about. அதாவது கொஞ்சம் அவர் அந்த விண்டு மில்லு இதெல்லாம் எப்படி அங்கே அதோடைய மிஷினரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் ஒரு மாடல் விண்டு மில்லை வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். பிஃபோர் ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் நெய்பர்ஹுட் இவர் வந்து அதை மேட் பண்ணியிருக்காரு. ஹி ஹர் கன்ஸ்ட்ரக்டட் அ மாடல் ஆஃப் த விண்டு மில், விண்டு மில்லோட மாடல் அது வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. தோ நாட் சோ லார்ஜ், அது எப்படின்னா ரொம்ப பெருசாகவும் இல்லை. ஐ சப்போஸ் ஐ இஸ் ஒன் ஆஃப் த பாக்ஸ் ட்ராப்ஸ் விச் பாய்ஸ் ஷெட் டு கேட்ச் ஸ்குரில்ஸ் எட் எவ்ரி பார்ட் ஆஃப் த மில் அண்ட் இட்ஸ் மிஷினரி வாஸ் கம்ப்ளீட். அதாவது எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லை,
which boys set to catch squirrels in the squirrels anila catch pidikkirukkaandi or boys la vandu box traps vechirupanga andha alavukku or chinna size a or model windmill avaru vandu create pannirukkaru adha irukka ovvor part me vandu complete adha vandu complete pannirukkaru its little sails were neatly made of linen and the sails ella adha andha kaatradi solumla or fan adu ellame linen mulamagum and whirled round linen mulama made pannirukkaru and whirled round very swiftly when the mill was placed in a draught of air and the windmill or a draught of air perum kaatru vara edathila vacha super alaga sulaludu even a puff of wind from Isaac's mouth or from a pair of bellows was sufficient to set the sails in motion adhaadu or kaatru veesa koodiya edathila vachalum and the fan vandu windmill oda fan சுத்துது அதே போல அவர் வர மவுத்ல இருந்து வர ஃபுன் ஊதுறோம் இல்லையா அந்த காற்று மூலமாகவும் இந்த விண்டு வந்து இந்த விண்டு மெல்லு வந்து சுழலுது ஆர் ஃப்ரம் த பேர் ஆஃப் பெல்லோஸ் அப்படின்னு பெல்லோஸ்னா இங்க துருத்தின்னு இருக்காங்க பேரோஸ் பேர்னா ஒரு பேர் ஆஃப் பெல்லோஸ் வாஸ் சஃபிஷியன் டு செட் த சேல்ஸ் இன் மோஷன் அது கூட வந்து இது வந்து மோஷன் அதாவது அதாவது சுழல வைக்க தன்மை இருக்கு தன்மையுடையதா ரொம்ப அழகா செஞ்சிருந்தாரு அண்ட் வாட் வாஸ் மோஸ்ட் கியூரியஸ் இஃப் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் grains of wheat were put into the little hopper they would soon be converted into snow white flour adoda sendu avar enna romba curious ana or make panirkar appadina or handful ana adukulliyevum anda windum illodiyevum or hand or hand alavukku grains of wheat ulla potomna anda little hopper kulla potomna adu fulla sadana they would soon be converted into snow white flour adu apdiye vandu anda white flour a apdi snow mari form aayi veliye varudhu அந்த அளவுக்கு அவர் அந்த விண்டு மில்ல வந்து கிரியேட் பண்ணிருக்காரு விண்டு மில்லோட சேர்த்து அந்த மில் ஸ்டோனையும் சேர்த்து அவர் கிரியேட் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் இந்த செக்ஷன் பின்னாடி இருக்க புக் பேக்கும் நான் இந்த சொல்றேன் நெக்ஸ்ட் டைமும் நெக்ஸ்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் ப்ரோஸ்லயும் வந்து உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் பண்றேன் இப்ப இந்த மீனிங்ஸ் க்ளோசரி வந்து பாத்துக்குவீங்களா நீங்க இன்ஜினிட்டி தி எபிலிட்டி டு இன்வென்ட் திங்ஸ் ஆர் கிரியேட்டிவிட்டி இன்ஜினிட்டி அப்படின்னா எபிலிட்டி டு இன்வென்ட் திங்ஸ் ஒரு ஒரு பொருளை கிரியேட் பண்ணவோ அல்லது இன்வென்ட் பண்ணவோ ஒருத்தருக்குள்ள எபிலிட்டி தான் இன்ஜினிட்டி அப்படின்றாங்க கன்ட்ரைவ்டு கிரியேட்டட் ஆர் இன்வென்ட் அப்ரண்டைஸ் ஒர்க்ஸ் ஃபார் சம்மன் டு லேர்ன் ஸ்கில் அக்வைரிங் கெட்டிங் நாலேஜ் ஆர் ஸ்கில் ஏதோ ஒன்று எழுதின போகுது கெட்டிங் நாலேஜ் ப்ரைடு இன்வெஸ்டிகேட்டர் ஹாப்பர் ஃபனல் ஷேப்டு பீன்ஸ் for feeding grains into mills okay ipo kuda hopper appadina funnel shape a irukum neenga amma kuda rice mill poirundinga na and the funnel shape la dhaan and the grains la poduvaanga adha dhaan and hopper nrom ipo fill in the blanks paapom Isaac Newton was born at Woolstope in England illati veru Woolstope kuda podunga neenga okay grandmother was advised to apprentice him to a clockmaker so indara friends um advise pannanga grandmother advise pannanga nama paatha ulla lessons kulla rendu enna advise pannanga na clockmaker ah payirchi eduthukka sonnanga appdin solranga Isaac made a clock by the dropping of water water drop moolama avar vandu clock make pannaru the sundial made by Isaac is still in existence at இன்னும் எங்க இருக்கு சண்டையில் மேட் பண்ணார் இல்லையா ஐசக் அது எங்க இன்னும் இருக்கு உல்ஸ்தோப்ல இன்னும் இருக்கு அப்படின்றாங்க ஐசக் கன்ஸ்ட்ரக்டட் மாடல் ஆஃப் த விண்டுமில் விண்டுமில்லோட மாடல் தான் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு தென் சினானிம்ஸ் பாருங்க ஐசக் வாஸ் சீஃப்லி ரிமார்க்கபிள் ஃபார் ஹிஸ் இன்ஜினியரிங் ரிமார்க்கபிள்னா நோட்டபிள் கேபிட்டல் அப்படின்னா வெல்த் கம்போஸ்ட் மேடு ஃபேம் ஃபேம்னா He cared little for earthly fame and honors. Little na inge vandu opposite meaning. Avar vandu enna na konjam kuda avar vandu fame nama popular fame avarum honor நிறைய பேர் நம்மளுக்கு புகழ்றாங்க அப்படின்றத பார்த்து கொஞ்சம் கூட அவர் வந்து அதை கேர் பண்ணிக்கவே மாட்டார் அதான் இங்க சொல்றாங்க இந்த லைன்ல ஃபேம்னா ப்ரௌடு